பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமையும் கனத்தையும் மாட்சியமையும் வல்லமையும் செலுத்துகிறேன். அந்த விலையேற பெற்ற நாமமாக இயேசுவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு சமாதான வாழ்த்துக்களையும் பிரேமலையின் ஸ்தோத்திரங்களையும் கொண்டு வருகிறேன். இதோ இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 13:5-6:2. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிக்குறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். எனக்கு அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு சொல்ல வருகிற காரியங்கள் இவைகளை நாம் கவனமாய் கவனிக்கும் பொழுது பிரியமல்ல, அதில் இருக்கிற நன்மையை நாம் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்கு பின் வருகிற சந்ததிகளுக்காக அந்த நன்மையை நாம் அடைய முடியும். இதோ ஆண்டவர் இதற்கு முன்பதாக அவர் யாருக்காக ஏதாவது ஒன்றை செய்திருப்பார், ஆனால் அது இனி வரப்போகிறவர்களுக்கும் செய்ய போகிறார் என்பதற்கு அவைகள் அடையாளமாக இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்கிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிக்கூறும். எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிற அவருடைய திவ்ய குணம். பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு வசனம், பிரியமல்லே, வேதம் முழுவதும் ஓடுகிறதான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை மையமாய் கொண்டுதான் எல்லா ராஜாக்களும் ஜனங்களும் பிரியமல்ல விழுந்து போனவர்களும் எல்லாமே மீண்டும் நிலை நிற்கிறதுக்கு எழுந்து நிற்கிறதற்காக அவர்கள் உபயோகப்படுத்தின ஒரு வசனம். பிரியமல்லை கர்த்தரே அதை சொல்லுவார், கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த வார்த்தை கர்த்தரே சொன்னதனால எல்லா பரிசுத்தவான்களும் தேவனிடத்துல வரும்பொழுது அவருடைய கிருபையை முன்வைத்தே வருவார்கள். மோசே, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே ஆனால் என்ற வார்த்தையை வைத்துதான் அவர் தேவனிடத்துல உறவே பிரியமல்ல ஆரம்பிப்பார். அது போல இந்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், பிரியமல்ல, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், பிரியமல்ல, உம்முடைய ரட்சிப்பினாலே நிறையும் பிரியமல்ல கலிக்கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். இந்த காலை வேளையிலே எதை நம்பி இருக்கிறீர்கள்? யாரை பிரியமல்லை நீங்க நம்புறீங்க? எதன் மேல உங்க இருதயம் பிரியமல்லை நம்பிக்கையா இருக்கிறது? எதை கண்டு சந்தோஷப்படுறீங்க? பிரியமல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளோ வேலையோ வசதியோ இவைகளின் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்குமேனால் அதை நம்ம கைவிட்டு போகும்போது நம்ம கலங்கிடுவோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குமேனால் கலங்கின சூழ்நிலைகளா இருந்தாலும் கர்த்தர் அந்த பிரியமல்ல கண்ணீரை துடைத்து நம்முடைய வாழ்க்கையில கலிப்பை கொடுக்கிறதுக்கு நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஆக இந்த காலை வேளையிலே நீங்க, ஆண்டவரே, நான் உன் கிருபையை நம்பியிருக்கிறேன், நான் உன் கிருபையை நம்பியிருக்கிறேன், நீங்க சொல்ல சொல்ல கிருபை இன்னும் பெருக தொடங்கும். ஆண்டவரே, நிருதயம் நீர் தரப்போற விடுதலை, நீர் தரப்போற ரட்சிப்பு, நீர் ஆண்டவரே எனக்காய் கொடுக்க போற ஜெயத்தை நம்பியிருக்கிறோம். என் சூழ்நிலை தோல்வியாய் காணப்படலாம், என் சூழ்நிலையானது பிரியமல்ல வேதனைக்குரியதா இருக்கலாம், ஆனா என் இதயம் மாத்திர என் சூழ்நிலை சொல்றதை கேட்காம என் தேவன் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறபடியாலே நான் அவருடைய ரட்சிப்புல இதயம் கலி கூறுகிறபடியாலே நான் என்ன செய்ய போறேன்னா என் வாழ்க்கை நன்மையா முடிய போகுது. என நான் கிருபையை நம்பி இருக்கிறேன், உன் ரட்சிப்பை கண்டு என் இருதயம் கலி கூறுறதுனால கீழே சொல்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். இன்றைக்கு எத்தனை நன்மை கர்த்தர் நமக்கு செய்தது!
உயிரோடு இருக்கிறது அவர் செய்த நன்மை, சுகமா இருப்பது அவர் செய்த நன்மை, சாப்பிட்டுக்கிறோமே அது பிரியமல்ல அவர் நமக்கு செய்த நன்மையே, நைட்டு நிம்மதியா தூங்குறோமே அது அவர் நமக்கு செய்த நன்மை. இப்படி இத்தனை நன்மைகளை செய்கிறவர் எப்படி செய்கிறார்? அவருடைய கிருபையின்படியே செய்கிறார். அந்த கிருபை இன்னும் பெருக நீங்களும் சங்கீதக்காரனாகிய தாவீதைப் போல, கர்த்தாவே உங்க கிருபையை நான் நம்பியிருக்கிறேன், உங்க ரட்சிப்புல என் இருதயம் கலிக்குறோம், நீங்க நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் சொல்லி அவரை இன்னும் பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே உங்க நாம மகிமை அடையட்டும். சுயத்தை நம்பாம, பலத்தை நம்பாம, மாம்சத்தை நம்பாம, மனுஷர்களை நம்பாம, பணத்தை நம்பாம, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பதவியை நம்பாம, உங்க கிருபையை நம்புறதுக்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி. எங்க இதயத்தை ஆண்டவர் உங்க ரட்சிப்பினாலே ஆண்டவரை கலிக்குறச் செய்த உங்க கிருபைக்கு நன்றி. நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாடல்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் உடைய ஜனங்களை கர்த்தர் உங்க கிருபையின்படி வழிநடத்தும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நான் மீட்பர் இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோ, கிருபையை கொண்டாடுகிறோ, தேவ கிருபையை கொண்டாடுகிறோ. God bless you, church. Have a blessed day. Amen.